அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அல்லாஹிற்கும் அல்லாஹுடைய திருத்தூதர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்தமான வாழ்வை தேர்ந்தெடுத்து வாழ்வதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹு தந்து அருள் புரிவானாக. எல்லா தருணங்களிலேயும் அல்லாஹுவை மட்டுமே அஞ்சி வாழ்வதற்கும், அவனிடத்தில் மட்டுமே கேட்டு பெறுவதற்கும், இனி வரக்கூடிய காலங்களில் அவனுக்கு பிடித்தமான வாழ்வை வாழ்வதற்கும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹனுடைய மிகப்பெரிய கிருபையை கொண்டு ரமலானுடைய மாதத்தின் பெரும்பகுதியை நாம் கடந்துவிட்டோம். 21 நோன்புகள், 22 தராவீகள் முடித்துவிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள் ரமலானுடைய காலத்தை எப்படி கழித்தார்களோ அப்படி நாம் கழித்தோமா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சா இல்லைங்கிற பதிலை தவிர வேறு எதுவும் நமக்கு வராது. ஏகதேசம் ஏதோ ஓடிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலில் தான் நாம் இருக்கிறோம். ஏகதேசம் ஏதோ ஓடிருச்சு ரமலான்ல, எப்பையும் சாப்பிடுவோம் இப்ப கொஞ்சம் சாப்பிடாம இருந்தோம், எப்பையும் இஷா தொழுதுக்கு வேகமா வீட்டுக்கு போவோம் இப்ப கொஞ்சம் உட்கார்ந்து தொழுது கொஞ்சம் அல்லாஹுவை நினைச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குதே தவிர, ஒரு பரிபூர்ணமாக அல்ஹம்துலில்லான்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் நமக்கு கிடையாது இல்லையா. அல்ஹம்துலில்லா நிரப்பமா இருந்துச்சு இந்த ரமலான், தொழுதே நோம்போச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி சூழல் இருக்கா? அப்படி ஒரு சூழல் இல்லை. ஏன்னா இதுல நம்ம எத்தனை பேர் ஒரு குரானை ரெண்டு குரானை முடிச்சிருக்கோன்னு தெரியல. எத்தனை பேர் ஒரு குரானை ரெண்டு, ஏன்னா நீங்கள் இமாமுகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா ரமலானுடைய ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது ஃபர்ஸ்ட் 20 நாள் 3 நாளைக்கு ஒரு குரானை முடிப்பாங்க. சில பேர் 3 நாளைக்கு ஒரு குரான், கடைசி 10 அந்த இந்த 10 ஒரு நாளைக்கு ஒரு குரான் முடிப்பாங்க. சில பேர் காலையில் ஒரு குரான், இரவு நேரத்தில் ஒரு குரான், இப்படி எல்லாம் ஓதுவாங்கன்னா என்ன செய்யறோம் நம்ம, அவர்களை நாம் பார்க்கிறோம். நம்ம அப்படிலாம் கிடையாது. ஒரு மாசத்துக்கே ஒரு குரான் ஓதிட்டா ஒரு பெரிய ஆச்சரியம் அல்ஹம்துலில்லா, அல்லது ரெண்டு குரான் ஓதிட்டா கொஞ்சம் பேர் ஆச்சரியம், 3 குரான் ஓதிட்டா அதிர்ச்சி, 3 ஓதிட்டோம் அப்படின்னு மாதிரி என்னது அதிர்ச்சியா இருக்கு. இப்படித்தான் நம்ம இது ஓடிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லா ஹைர் செஞ்ச அமல்கள் அல்லாஹ் பரிபூர்ணமா கபூல் செய்யட்டும். அதே போல இன்னும் கொஞ்சம் ஆர்வத்தையும் இஹ்லாசையும் அல்லாஹ் அதிகப்படுத்தி தரட்டும் அல்ஹம்துலில்லா. கண்ணியத்திற்குரியவர்களே, நேற்றைய தினத்துல நரகத்தினுடைய வேதனைங்கிறது கடுமையாக இருக்குங்கிற அந்த குரானுடைய வசனத்தை நம்ம படிச்சோம். நரகத்தினுடைய வேதனை கடுமையாக இருக்கும். கடுமைனா எந்த அளவுக்கு கடுமை? இந்த உலகத்தில் இறைவன் கொடுத்த வேதனைகள் எல்லாம் மிகச்சிறியது என்று அல்லாஹு சொல்லி காண்பிக்கிறான். ஒரு சிறுசை பார்த்தா தான் பெருசு நமக்கு விளங்கிடும், புரியுதா? சிறுசை பார்த்தா என்ன செஞ்சிடும், பெருசு விளங்கிடும் நமக்கு. அப்ப அல்லாஹ் சிறுசுன்னு சொல்லக்கூடியதை நம்ம கொஞ்சம் பார்க்கணும், அப்பதான் அது எவ்வளவு கடுமைன்னு தெரியும். சும்மா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி, ஒரு பானை முழுக்க நரக வேதனை அப்படின்னா அதிலிருந்து ஒரு பருக்கை தான் அல்லாஹ் இந்த உலகத்துல இறக்கின வேதனை, அல்லாஹ் இந்த உலகத்துல கொடுத்த வேதனை. ஒரு கடல் முழுவதும் இறைவனுடைய வேதனைன்னு சொன்னா அதிலிருந்து ஒரே ஒரு சொட்டு தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வேதனை. அந்த வேதனையில ஒரு பகுதி தான் முன்னுள்ள சமூகத்தை அல்லாஹ் அழிப்பதற்காக எடுத்துக்கொண்ட தண்டனையின் வகைகள். நேற்று நம்ம பார்த்தோமா தண்டனையின் வகைகள். சில பேர் உருக்குலைஞ்சு போனாங்க, இத்து போனாங்க, மெண்டு துப்புன வைக்கோலாக இருந்தாங்க அல்லாஹுடைய வேதனையின் காரணமாக அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது ஒரு வகையான வேதனை. அடுத்து இந்த உலகத்துல மனிதன் சந்திக்கக்கூடிய இரண்டாவது மிக முக்கியமான, எல்லா மனிதர்களும் சந்திக்கக்கூடிய ஒரு வேதனை என்னன்னு கேட்டோம்னா சக்கராத்து வேதனை. எல்லா மனிதர்களும் சந்திக்கக்கூடிய வேதனை சக்கராத்துடைய வேதனை. இந்த வேதனை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய துவா செஞ்சிருக்காங்க. அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சக்கராத்தில் மௌத், சக்கராத்தினுடைய வேதனைகளை எங்களுக்கு லேசாக்கி கொடு அல்லாஹ் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அசர் தொழுகைக்கு பின்னாடி நம்ம துவா உதரம் பாத்தீங்களா, அந்த துவாவில் கண்டிப்பா இந்த துவா என்ன செய்யும், ஹப்பின் ஆலினா சக்கராத்தில் மௌத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம என்ன செய்வோம், கண்டிப்பா சேர்த்துவோம். இது ரொம்ப முக்கியமான துவா. சக்கராத்தினுடைய நிலை இருக்கிறதே அது சாதாரணமான நிலை இல்லை. நம்ம நினைக்கிற மாதிரி நைட்டு தூங்கினாரு, காலையில எழுப்பணும், மௌத்தா போயிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதராக இருந்தாலும் சரி, இல்ல அகாலமான முறையில ஒரு வண்டியில அடிபட்டு கோரமான முறையில மௌத்தா போயிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதராக இருந்தாலும் சரி, மரணம் நம்முடைய பார்வையில் முன்ன பின்ன இருந்தாலும் கூட அந்த மரணத்தை சந்திக்க கூடியவர் இருக்கிறாரே, அவர் சக்கராத்தினுடைய வேதனையில சமமாகத்தான் இருப்பார், கடுமையாகத்தான் இருப்பார்.
நாம நினைக்க கூடாது படுத்தாரு மூத்தா போயிட்டாரு அவ்வளவுதான் முடிஞ்சு வேதனை இல்லாம போச்சு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அப்படி நம்ம நினைக்கவே முடியாது. ஏன்னா ஒரு செகண்ட்ல ஒரு நொடி பொழுதுல ஒரு சனப்பொழுதுல அல்லாஹ் எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அவன் ஆற்றல் பெற்றவன். எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல கொண்டு வந்து கொடுப்பதற்கு அல்லாஹ் ஆற்றல் பெற்றவன். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் சக்கராத்தினுடைய வேதனை என்று பாதுகாப்பு தருவானாக. இந்த சக்கராத்தினுடைய வேதனை இருக்குது, இதனுடைய அந்த கடுமையை குறித்து ஒற்றை வார்த்தையில் சொல்லுவதாக இருந்தால், யாரை படைக்காவிட்டால் இந்த உலகத்தையே நான் படைத்திருக்க மாட்டேன் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சிறப்பாக சொல்லி காட்டுகிறானோ அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மரண நேரத்தில் தான் அனுபவித்த அந்த வேதனையின் வெளிப்பாடாக கண்களில் கண்ணீரோடு உடல் நடுங்க வலியும் வேதனையும் மிஞ்சி இருக்கக்கூடிய மிகைத்திருக்கக்கூடிய அந்த தருணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நம்முடைய உள்ளத்தை உலுக்க வேண்டிய ஒரு வார்த்தை, யா ஆயிஷா இன்னலில் மௌத்தில சக்ராத். ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன? இன்னலில் மௌத்தில சக்ராத். இந்த மரணம் இருக்குதே இது கொடுமையிலும் கொடுமையானது, இது கடுமையிலும் கடுமையானது. வேதனையில் மிகப்பெரிய வேதனை, சோதனையில் மிகப்பெரிய சோதனை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையில சொன்னார். யார் யார் சொன்னது? யார் சொன்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பார்த்து அபூ லஹப் சொன்னான், அலி ஹாதா ஜமாத் தப்பல்லக், நாசமா போ, இதுக்கு தான் எங்களை ஒண்ணு சேர்த்தாயா அப்படின்னு அபூ ஜஹல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பார்த்து ஒரு மலை குன்றில் நின்று கொண்டிருக்கக்கூடிய நபியை பார்த்து சொன்னான், உடனே அல்லாஹ் வேதனை இறக்கினா, நபியை பார்த்து மனசு காயப்படக்கூடிய வார்த்தையை நீ சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல வசனத்தை இறக்கினா, தப்பத்தியதா அபி லஹபி வத்தப்புங்கிற வசனத்தை இறக்கினா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதளவில் காயப்பட்டதையும் அல்லாஹ் பொறுத்துக்க மாட்டான். தாயிஃப் நகரத்துல கல்லடில் எடுத்து அடிச்சாங்க, சொல்லால அடிச்சாங்க, ரத்தம் வந்தது. உடனே அல்லாஹ் மலக்குமார்களை இறக்கி வச்சான், அதை நான் அழிக்கட்டுமான்னு கேட்டான். ஏன்னா ரசூலுல்லாஹ்க்கு ஒரு வேதனைனா அல்லாஹ் தாங்கிக்க மாட்டான். ரசூலுல்லாஹ்க்கு ஒரு வேதனை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், தாங்கிக்க மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில உட்கார்ந்து சில சஹாபாக்கள் அவர்களுடைய மனசை சங்கடப்படுத்துற மாதிரி சில வார்த்தைகளை பேசினாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றதுன்னு யோசிச்சாங்க. உடனே அல்லாஹ் வசனத்தை இறக்கினா, அந்த ரசூலுல்லாஹ், ரசூலை வேதனைப்படுத்துவதற்கு உங்களுக்கு எந்த அனுமதியும் கிடையாதுன்னு சொன்னான் அல்லாஹ். உடனே அல்லாஹ் வசனத்தை இறக்கினா, அப்ப எந்த தருணத்திலையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறதுல மிக கவனத்தோடு இருந்த அல்லாஹ், மிக கவனத்தோடு இருந்தவன் அல்லாஹ் இல்லையா? மிக கவனத்தோடு இருந்தவன் அல்லாஹ். தொழுகையில கால் வலிக்குது, கால் கொஞ்சம் வீங்கிருச்சு, வேதனையா இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து ஆயிஷா நாயகம் கேட்டாங்க, இவ்வளவு தூரம் நீங்க தொழுகணுமா அப்படின்னு கேட்டாங்க. வலியும் வேதனையும் இருந்தாலும் நான் இறைவனுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல வசன தரக்கனா, நீங்க கொஞ்சம் தொழுதா போதும், இவ்வளவு தூரம் மெனக்கட தேவையில்லை. நீங்க தஸ்பீக செய்ய பேசாம உட்கார்ந்து நீங்க தொழுகணுங்கிற அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மேல இரக்கம் உள்ளது அல்லாஹ் இருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு இரக்கத்தை பெற்ற, அன்பை பெற்ற, ரஹ்மத்தை பெற்ற ரஹ்மத்துல்லில் ஆலமீன் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண நேரத்தில் சொன்ன வார்த்தை, இன்னலில் மௌத்தில சக்ராத், இன்னலில் மௌத்தில சக்ராத். மரணத்தின் வேதனையை என்னால் தாங்க முடியவில்லை ஐஷா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. மரணத்தினுடைய வேதனையை என்னால் தாங்க முடியவில்லை ஆயிஷா. கைபர் போர்க்களத்திலே கொடுக்கப்பட்ட அந்த விஷம் என்னுடைய நாடி நரம்புகளை எல்லாம் வெடிக்க செய்கிறது ஆயிஷா. என்னுடைய நரம்புகள் எல்லாம் வெடித்து சிதறுகிறது உள்ளே, வெளியில ஒன்னும் தெரியல. ஆனால் என் உடலுக்குள் ஏற்படக்கூடிய அந்த வேதனை, அந்த வலியை என்னால் தாங்க முடியவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கண்களின் ஓரத்தில் கண்ணீர் வருகிறது என்று சொன்னால், கண்ணீர் வருகிறது என்று சொன்னால், எவ்வளவோ கடுமையான தருணங்களையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக கடந்து சென்று விடுவார்கள், சாதாரணமாக கடந்துட்டு போயிடுவாங்க. அந்த ரசூலுடைய கண்களில் கண்ணீர் வருதுன்னு சொன்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும், சக்கராத்தினுடைய நிலை எவ்வளவு கடுமையானது, சக்கராத்தினுடைய நிலை எவ்வளவு கடுமையானது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதே போலத்தான் ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் குறித்து பேசிய நபிமொழிகளை திரட்டினால் இவர்களை விட உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக உயர்ந்த உன்னதமான இடத்தில் இருந்த உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அவர்கள். சுருக்கமாக அவர்களுடைய சிறப்பை சொல்லுவதாக இருந்தால், உமரின் நாவில் அல்லாஹு பேசுகிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமரை பார்த்தால் ஷைத்தான் விரண்டோடுகிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
உமரை கொண்டு அல்லாஹ் இந்த மார்க்கத்திற்கு கண்ணியத்தை தந்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் மியராஜுடைய பயணத்தில் உமரின் மாளிகையை சந்தித்தேன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமருன் ஃபில் ஜன்னா, உமர் சொர்க்கவாதி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அளவிற்கு சிறப்புப்படுத்தப்பட்ட அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரண படுக்கையில் படுத்து கிடக்கிறார்கள். ஷஹீதுங்கிற உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய அந்த நேரத்தில் சும்மா சாதாரண மரணப்படுக்கை இல்லை, நோய் வந்து படுத்திருந்தாங்க சும்மா அப்படி இல்லை. அவர்களுடைய வயிற்றுல ஒருத்த கத்தியில குத்திட்டான், அப்படி குத்தி இழுக்கிறப்ப இது அப்படி கிழிஞ்சு குடல் குந்தானி எல்லாம் வெளியில கிடக்குது. உமர் ரலியல்லாஹு தஆலா மரணப்படுக்கையில படுத்திருக்கிறாங்க, வயிறு கிழிக்கப்பட்டு குடல் எல்லாம் வெளியில தள்ளப்பட்டு வேதனையில் துடித்து கொண்டிருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தன்னுடைய மகன் அப்துல்லாஹை பார்த்து சொன்னார்கள், அப்துல்லா, அப்துல்லாவே, அப்துல்லாவே, சக்ராத்தினுடைய வேதனையை என்னால் தாங்க முடியவில்லை, சக்ராத்தினுடைய வேதனையை என்னால் தாங்க முடியவில்லை, என்னுடைய நெஞ்சுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய பாறையை தூக்கி வைத்தது போல இருக்கிறது, என்னுடைய மூச்சு காற்று விடுவதற்கு மிகச் சிரமமாக இருக்கிறது, நான் எவ்வளவோ முயற்சி செய்கிறேன் சீரான முறையில் என் மூச்சை விட முடியவில்லை, மூச்சு வாங்க முடியவில்லை, ஒரு பாறையை தூக்கி அழுத்துவதை போல நான் உணர்கிறேன், எனக்கு மரணம் வந்துவிடாதா, மரணம் வந்துவிடாதா, இந்த வேதனையை என்னால் தாங்க முடியவில்லையே என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுது புலம்புகிறார்கள். எந்த உமர் அழுகிறார் தெரியுமா? எந்த உமர் அழுகிறார் தெரியுமா? நீங்க வரலாறு கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹிஜ்ரத்து போறப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரவு நேரத்தில் யாருடைய கண்ணிலும் படாமல் பயந்து பயந்து போனார்கள் மதீனாவை நோக்கி. இது குறையில்ல, இது குறையா நினைச்சிடக்கூடாது. அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளை எப்படி அவர்கள் போகிறார்கள். ஆனா உமர் ரலியல்லாஹு தஆலா ஹிஜ்ரத் போறப்ப என்ன செஞ்சாங்கன்னா, மக்காவினுடைய பள்ளிவாசல் காபத்துல்லாக்கு வர்றாங்க, ரெண்டு ரகாத்து தொழுகிறாங்க, தொழுக முடிச்சுட்டு அறிவிப்பு செய்யறாங்க, எவனாவது இருக்கிறீர்களா, யாராவது இருக்கிறீங்களா கேட்கிறாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா, யாராவது இருக்கிறீங்களா, நான் இப்பொழுது ஹிஜ்ரத் போக போகிறேன், நான் இப்பொழுது மதீனாவை நோக்கி பயணிக்கிறேன், என்னை தடுப்பதற்கு யாராவது இருக்கிறீர்களா, எவன் என்னை தடுக்க வருகிறானோ அவன் தன் மனைவியிடத்தில் சொல்லிவிட்டு வரட்டும், இன்று முதல் நீ விதவை, தன் மகனிடத்திலே சொல்லி வரட்டும், இன்று முதல் நீ அனாதை, தன் பெற்றோர்களிடத்திலே சொல்லி வரட்டும், இன்று முதல் உங்களை பராமரிக்க ஆள் இல்லை என்று சொல்லிட்டு வரட்டும், இங்க நான் பார்க்கிறேன் அப்படின்னு தைரியமாக குரல் கொடுத்த அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையில் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை. ஒவ்வொரு சஹாபாக்களும் அந்த கஷ்டத்தை அனுபவித்து சொன்ன வார்த்தைகளை தனியாக பேசலாம், அவ்வளவு கடுமையை அந்த நேரத்தில் சஹாபாக்கள் சந்தித்திருக்கிறார்கள், சஹாபாக்கள் சந்தித்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் அப்படின்னா அந்த சக்ராத்தினுடைய நிலை எவ்வளவு கொடுமையானு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த சக்ராத்தினுடைய நிலையை, இந்த சக்ராத்தினுடைய வேதனையை அல்லாஹ் என்ன சொல்றான், இது ரொம்ப லேசுங்கிறான். எதை கவனிச்சு? நரகத்தை கவனிச்சு. இது ரொம்ப லேசுங்கிறான். அப்ப நரகம் எவ்வளவு கொடுமையானது நம்ம யோசிச்சு பார்க்கணும், நரகம் எவ்வளவு கொடுமையானு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த நரகத்திலிருந்து விடுதலைக்காக அல்லாட்ட கேட்கணும், கேட்கலாமா இன்ஷா அல்லாஹ். இந்த பத்து அதுக்காக உண்டான பத்து, இந்த பத்து எதுக்குங்க? அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எக்கும் மினன் நார், நிறைய துவா செய்யுங்க. வெறும் இங்க தஸ்பீ ஓதுறப்ப கூட நம்ம யாரும் சொல்றதே இல்லை, பெரிய கைசேதமா இருக்கு. அல்லாட்ட கேட்கறதுக்கு நமக்கு சோம்பேறித்தனமா இருக்கு, அல்லாட்ட கேட்கறதுக்கு குறையா சொல்லல, இது வந்தா நல்லா இருக்குமேங்கிற ஒரு ஆசையில சொல்றேன். நான் உங்களை குறை சொல்லல, நான் உங்களே குறை சொல்லல, நீங்க சொன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்குமே. ஏன்னா இந்த வார்த்தை சொல்லுவதற்கு ஏற்றமானவர்கள் நாம தான், ரொம்ப தகுதியானவங்க நாம தான். என்ன வார்த்தைங்க? அல்லாஹு மாத்திக்கனா மின்னாரி வாதகில்னல் ஜன்னத்தை யார் அப்பலாலுமே, நிறைய இந்த துவாவை செஞ்சுட்டே இருக்கணும், செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃவான், இந்த தஸ்பீஹ் ஓதுறப்ப சொல்றாங்கல்ல, அதுல நம்ம கலந்துக்கணும். தெரியாத விஷயங்கள்ல நம்ம அப்படி கொஞ்சம் அப்படி அமைதியா இருந்துக்கலாம், மத்தவங்களை குழப்பாம விட்டுறலாம். இந்த துவா ஓதரப்பியா இன்ஷால்லா கலந்து கலந்துக்கலாமா இன்ஷால்லா, மன்னிப்பும் நரகத்திலிருந்து விடுதலையும் கிடைத்தால் சொர்க்கம் கிடைச்சது. அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தந்தல் புரிவானாக, சக்கராத்தினுடைய வேதனைகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. சக்கராத்து லேசுன்னா நரகம் ரொம்ப கடுமைன்னு இருக்கும் இல்லையா, அதனால அந்த நரகத்திலிருந்து அதிகமாக அல்லாட்ட பாதுகாத்து கேட்போம். அல்லாஹ் நம்ம எல்லோருடைய துவாக்களையும் அமல்களையும் கபூல் செய்வானாக. குறிப்பாக இந்த மாதத்தில் யாரையெல்லாம் நரகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறானோ அவர்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மையும், நம்முடைய பெற்றோர்மார்கள், நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள், எல்லா முஸ்லீம்களையும் அல்லாஹ் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன் வா ஆஹிரதாவானா.